அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஈஸியா சிம்பிளா கீபோர்டு மட்டுமே யூஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தட்ல ஒரு வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு இந்த டாபிக்னா, ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னால கார்த்திக்ங்கிற நண்பர் எக்ஸல்ல விலுக் ரெஃபரன்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அதே போல ரமேஷ்ங்கிற நண்பர் மெயில் மர்ஜ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. சோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸலோட பங்கு வந்து அதிகமாவே இருக்கு. அதனால எக்ஸல்ல ஒரு பேசிக்ல இருந்து என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் மூலமா எப்படி ஈஸியா வேலையை முடிக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல இருந்து எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ ஸ்டார்ட் பண்றோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இது உங்களுக்கு உபயோகமா இருக்கா, இன்னும் நீங்க எக்ஸல்ல இருந்து நிறைய விஷயம் எதிர்பார்க்கிறீங்களாங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அது இன்னும் என்னை உற்சாகப்படுத்தி இதே சீரீஸ்ல அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு உதவியா இருக்கும். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்டா எக்ஸல்ல இந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கங்க. ஃபர்ஸ்டா B6ல இருக்கிற லைனுக்கு கீழே செகண்ட் லைன் வரணும்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்ப செகண்ட் லைன் வந்து B7ல இருக்கு, எனக்கு B6லயே ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழேயே செகண்ட் லைன் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் லைனை சூஸ் பண்ணிட்டு F2-ஐ பிரஸ் பண்ணிக்கங்க. எடிட் மோடுக்கு போயிடும். Ctrl+A பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். இப்போ செகண்ட் லைனை கட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வைக்க போறோம். ஸோ Ctrl+X-ஐ பிரஸ் பண்ணிக்கங்க, செகண்ட் லைன் கட் ஆயிரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய் F2-ஐ பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைனுக்கு கடைசியில மூவ் பண்ணிட்டு Alt+Enter பிரஸ் பண்ணுங்க, அடுத்த லைனுக்கு ஸ்பேஸ் வந்துடும். இப்போ செகண்ட் லைன்ல கட் பண்ணனதை இங்க நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். Ctrl+V-ஐ பிரஸ் பண்ணுங்க, இப்போ பேஸ்ட் ஆயிடும். சோ ஒரு லைனை கட் பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியதா இருக்கு. மீதி இருக்கிற 8 லைனையும், அதாவது 3-10 வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே B6-லயே 1x1-ஆ வரணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு லைனுக்கு இவ்வளவு கமெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இந்த 3-10 லைன்ஸையும் நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம உள்ள பேஸ்ட் பண்றதா ஈஸியா இருக்குமா? என்ன பண்றீங்க, 3-10 லைன்ஸை டோட்டலா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துக்கங்க, காப்பி ஆயிரும். இப்போ எக்ஸலுக்கு வெளியே கீழ இருக்கிற அந்த சர்ச்ல போய் நோட் பேடுன்னு டைப் பண்ணுங்க. இப்போ நோட் பேடுங்கிறது ஓபன் ஆகும். நோட் பேடு ஓபன் ஆனதுக்கு அப்புறமா Ctrl+V கொடுத்துக்கங்க. நீங்க எக்ஸல்ல காப்பி பண்ண அந்த 3வது லைன்ல இருந்து 10வது லைன் வரைக்கும் உங்களுக்கு நோட் பேட்ல இப்ப பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா Ctrl+A கொடுத்துக்கங்க, உங்களுக்கு நோட் பேட்ல இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதை Ctrl+C கொடுத்துக்கங்க, உங்களுக்கு நோட் பேட்ல இருக்கிறது எல்லாமே காப்பி ஆயிரும். இப்ப நேரா வந்து எக்ஸலுக்கு வந்துருங்க. அந்த B6ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட்ல போய் Alt+Enter பிரஸ் பண்ணுங்க, அடுத்த லைனுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நோட் பேட்ல காப்பி பண்ணத இங்க நம்ம பேஸ்ட் பண்றோம். Ctrl+V-ஐ கொடுத்துங்க, அந்த 3-10 லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரே ஒரு டைம்ல மட்டும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா 3-10 லைன்ஸும் டோட்டலா நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? செகண்டா, ஒரு நம்பருக்கு முன்னால 00-ஐ எப்படி கொண்டு வர்றது? இப்ப நார்மலா ஒரு நம்பருக்கு முன்னால 00 யூஸ் பண்ணி டைப் பண்ணி என்டர் பண்றீங்க. இப்போ அந்த நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், அந்த 00 முன்னால வராது. ஸோ நீங்க நம்பர் மட்டுமே என்டர் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பருக்கு முன்னால 00 வரணும்னா தேவைப்படுற இடத்த செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கடைசியாக இருக்கிற கஸ்டம்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. இந்த டைப்புங்கிற இடத்துல எத்தனை டிஜிட் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை 0 போட்டுக்குங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் நம்பரை என்டர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு முன்னால 00 டிஸ்பிளே ஆகுதுங்களா? அவ்வளோதாங்க. அடுத்ததா, உங்க எக்ஸல் சீட்ல கரண்ட் டேட் அண்ட் டைமை என்டர் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா Ctrl+Shift+Colon கொடுத்துக்குங்க, கரண்ட் டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். Ctrl+Colon மட்டும் கொடுத்துக்குங்க, கரண்ட் டேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Ctrl+A. Ctrl+A பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், செலக்ட் பண்றதுக்கு.
ஏதாவது ஒரு செல்ல வச்சுட்டு கண்ட்ரோல் ஏவை ப்ரெஸ் பண்ணுங்க, டோட்டல் அந்த சீட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆயிடும். ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகிற ரெண்டு டேபிளில் ஒரு டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா டேபிள்குள்ளே செல் பாயிண்டரை வச்சுட்டு கண்ட்ரோல் ஏவை ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த குறிப்பிட்ட டேபிள் மட்டும் செலக்ட் ஆகும். அதே கண்ட்ரோல் ஏவை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த சீட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்ணி மல்டிபிள் செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டேபிளில் எல்லா டேட்டாஸையும் கண்டினியூவாக செலக்ட் பண்ணாமல் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணி எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை மட்டும் செப்பரேட்டாக மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கலரோ ஃபாண்ட்டோ சைஸோ, ஸோ எந்த ஆக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஆக்ஷனை அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஆர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஃப் காலத்தில் இருக்கிற டேட்டாஸை ஜி காலத்துக்கு காப்பி பண்ணணும்னா யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்? எது வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஜி காலத்தில் போய் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் எஃப் காலத்தையும் ஜி காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள், எஃப்பில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஜியில் காப்பி ஆயிரும். ஓகேங்களா? அடுத்ததாக எக்ஸலில் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணி டயர்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸலை பேச சொல்லி நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு டாப்பில் கஸ்டமைஸ்டு குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ சூஸ் கமாண்ட்ஸில் ஆல் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. உள்ளே எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக் செல்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுங்க. இப்போ ஆடு கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த டூலை நம்ம வெளியே எடுக்கிறதுனால இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ வெளியே எடுத்தோம்னா இனிமேல் அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஸ்பீக் செல்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எக்ஸல் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம். ரமேஷ் மே அலகான் 0034 மேனேஜர் 30,000 0001 assistant.manager 25,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல டெக்னிக்ஸோட எக்ஸலை பார்ப்போம். இந்த வீடியோவில் எக்ஸலில் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட கமெண்ட்ஸ் எதுங்கிறதையும் ஏற்கனவே இந்த கமெண்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.